12 ஆசீர்வாதம் சொல்றாங்க. நீர் மறுபடியும் கட்டப்படுவீர். God will rebuild you. உன்னை திரும்ப கட்டுவார். நீ இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்வாய். இந்த பூமியை நீ ஒரு தரித்திரனாய் சாக மாட்டாய் யோபு. இந்த பூமியை நீ ஒரு செல்வ செழிப்புள்ள ஐஸ்வர்யவானாய்த்தான் சாவாய். நீ மனம் திரும்பினால் நீ எதை இழந்தாயோ அதை ரெண்டு மடங்காய் யோபு என்ன செஞ்சான் பெற்றுக்கொண்டான். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் சொல்ல போற 12 உனக்கு வரண்டான்றாரு. கர்த்தர் சுத்தமான வீட்டில் நான் ஒரு நாள் நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். நீங்கள் வீட்டில் போய் கர்த்தர் சுத்தமானாலும் வாசிக்காதீங்க, வீட்டுக்கு போய் வாசிக்காத. 12 ஆசீர்வாதம் சொல்கிறாங்க. நீர் மறுபடியும் கட்டப்படுவீர். God will rebuild you. உன்னை திரும்ப கட்டுவார். நீ இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்வாய். இந்த பூமியை நீ ஒரு தரித்திரனாய் சாக மாட்டாய் யோபு. இந்த பூமியை நீ ஒரு செல்வ செழிப்புள்ள ஐஸ்வர்யவானாய்த்தான் சாவாய். நீர் மனம் திரும்பினால் நீ எதை இழந்தாயோ அதை ரெண்டு மடங்காய் யோபு என்ன செஞ்சான் பெற்றுக்கொண்டார். யோபு வந்து மோசமான புக்கு படிக்காதன்னு சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசில் எங்களுக்கு. ஆனால் யோபு புத்தகத்தை படிக்க படிக்க நமக்கு என்னதான் வருது? ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம். ஆமேன். மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தின் செய்திகளை நான் யோபுல இருந்து தான் கொடுத்துருக்குறோம். ஆமாம். உபாகமம் 28 வர 15-60 வரைக்கும் இருக்கிற வசனத்தில் ஏகப்பட்ட ஆசீர்வாதம். எத்தனை பேர் வீட்டில் போய் படிச்சிங்க? ஆமேன். ஏகப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ வாசிப்போம். நீர் மனம் திரும்பினால் உனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும்னாரு. அதில் ஒரு ஆசீர்வாதம், யாரெல்லாம் மனம் திரும்பினாலும் கையை தூக்குங்க. இதெல்லாம் நடந்திருக்கான்னு போது உங்கள் முகத்தை காட்டுக்கு பார்ப்போம். மனம் திரும்பினேன், மனம் திரும்பின சாமி, நானும் மனம் திரும்பினேன் சாமி, குன்னே போடுவேன். ஆரோக்கியம் பேரை வச்சுட்டு அப்படின்னு வந்து நிற்கக்கூடாது. ஆமாம். நெப்போலியன் அலெக்சாண்ட்ரா ஒருத்தரை பிடிச்சி கொண்டு வேண்டிப்பாட்டு நான் அப்படியே நனிக்கிட்டே இருந்தானா. உடனே என்ன பிரச்சனைன்னு கேட்டவுடனே அலெக்சாண்டர் தானே பேர் மறந்துட்டு அலெக்சாண்டர் அப்படியே கால் நினைக்கிட்டே இருந்துச்சு அவனுக்கு. என்ன என்ன தளபதி தான் இழுத்துட்டு வந்திருக்காரு தர தரன்னு. இவர் போர்னாலே பயப்படுறாரு, கத்தியை பிடிச்சால் நடுங்குது இவருக்கு அப்படின்னு. உடனே கையை விடுங்கடாண்ணா விட்டோன்னே. ஏன் பயப்படுறா? இல்லைங்க சார், வந்து சண்டையை போட்டது கிடையாது. உன் பேர் என்ன? அலெக்சாண்டர். அப்படின்னா ஒன்று நீ மாறிடு, இல்லை பேரை மாற்றிருந்தானா? மனம் திரும்பினாலும் அல்லையிலே சொல்லுங்க. ஒன்று, ஆமாம், நீங்கள் மாற்றிருங்க, மாறிடுங்க, இல்லை காணிக்க மாற்றிருங்க. ஆமீன் காணி அல்லையிலே. ரொம்ப தெளிவாக தான் இருக்கீங்க. அதாவது ரட்சிக்கப்பட்டோம் என்றால், மனம் திரும்பினால் என்றால் நீங்கள் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இத்தகைய என்ன சொல்ல வரேன்னா, என் பேர் இல்லை, என் பேர் இல்லைன்னெலாம் பேசக்கூடாது. உங்கள் பேர் போட்டிலும் தர முடியாது பைபிள். அதாவது எட்டாப்பு பாஸ் ஆனவனுக்கெல்லாம் வந்து தமிழக அரசு வந்து உத்தரவு கொடுக்குது, வந்து 8th பாஸ் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ் தட் மாதம் வந்து 2000 கொடுக்கப்படும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லிடுச்சு. உடனே நீங்கள் போய் அதில் என் பேர் இருக்கா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. 8th பாஸ் ஆகிட்டவன்லாம் அப்படின்னாலே நீங்கள் அதுக்குள்ளே என்ன செஞ்சிடறீங்க? வந்துடுறீங்க, வந்துடுறீங்க. நீங்கள் போய் நின்று என் பேர் இருக்கா சாமின்னு கேட்கக்கூடாது. நான் பாஸு, அதனால் இந்த ஆணைக்குள்ளாக நானும் ஆசீர்வதிக்கப்பட்டு கையை தட்டுங்க ஒருத்தவர்கள். ஆமேன்.